பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அவரை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம், யாரிடத்தில் போவோம் இறைவா. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்குது. பேதுரு சொல்கிறாரு, எங்கே போவோம், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறான்னு கேட்குற, யார்கிட்ட போவோம், ஜீவ வார்த்தைகளும் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அதை பற்றி தான் ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? பாடுவோம். யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, யாரிடத்தில் போவேன் இறைவா, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. துதிகளின் பாத்திரரே, சோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா, என்று யாரு உண்டு எனக்கையா. எந்த தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா, எந்த குறைவு எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா, எந்த தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா, எந்த குறைவு எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன், உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன், நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன், நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். பாத்திரரே, சோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மை என்று யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா. ஆயிரமே இருந்தாலும், எங்கள் கூட அநேகர் இருந்தாலும், வசதி வாய்ப்பு இருந்தாலும், உமக்கு நிகரார் யாருமே இல்லை அப்பா, இறைவா, உம்மை அன்றி யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கையா, உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீரே தஞ்சம்,
கோட்டை நீரே என் ராஜா, நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே கோட்டை, அரணானவர், நம்பிக்கைக்குரியவர், நீரே என் எனதெல்லாவற்றிலும் நானும் நேசிப்பேன். மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, பிரசன்னம் இறங்குவதாக, இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும். தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும், ஆசீர்வதித்து ஒரு மகிமைங்கர நன்மை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ ஜனமே, இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லியும் புதிய மாத ஆசீர்வாத வாக்குத்தத்த ஜெபத்துடன் தொடங்கும் ஜெபவேளை நம்பிக்கையின் இரவு, நைட் ஆஃப் ஹோப். வாக்குத்தத்த செய்தி மற்றும் ஜெபம் சுவிசேஷகர் எல் வின்சென்ட் ராஜ் மற்றும் சுவிசேஷகர் கலா வின்சென்ட் ராஜ். நாள் மார்ச் 31 இரவு 10:30 மணி முதல் 12:30 மணி வரை. Jesus Lives Ministries YouTube, Facebook ஆகிய சமூக வலைதளங்களில் நேரலையில் காண தவறாதீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உன்னத பாட்டு 4:12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பின் வலயத்தில் வைத்திருப்பதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய தோட்டத்தில் அல்லது வீட்டில் கூட பாருங்கள், ஏதோ ஒரு சின்ன மரம் செடி ஏதாவது வைத்திருப்போம், அதை நாம் மறைவு கட்டி வைத்திருக்காவிட்டால், அடைத்து வைத்திருக்காவிட்டால், எந்த நேரமும் ஆடுகள் மாடுகள் வந்து அதை பறித்து அதை சேதப்படுத்திவிட முடியும். அதனால்தான் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார், அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் நம்மை ஒருவருமே தொட முடியாதபடி இது தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு முத்திரை கொடுத்து முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் நம்மை அவர் வைத்திருக்கிறாராம். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். ஏதோ எவ்வளவு பெரிய தீங்குகள், எவ்வளவு பெரிய பாதிப்புகள் சத்துரு வெள்ளம் போல நமக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட என்னுடைய கிணறாக நீர் இருக்கிறாய், உன்னை ஒருவரும் தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்புக்குள் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? எவ்வளவு பெரிய தீங்குகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி விடுவிக்கும்படியாக நம்மை அடைக்கப்பட்ட தோட்டம் போல வைத்திருக்கிற அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அடைக்கப்பட்ட தோட்டமாக, மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றாக, முத்திரிக்கப்பட்ட கிணறாக நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பாதுகாப்பின் வேலியில் வளையத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீரே. உம்முடைய ரத்தத்தின் மகத்துவத்தினாலும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலும் நீர் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் முறிந்து விழும்படியாக,
எங்களை பாதுகாத்து உம்முடைய அன்பின் செட்டைகளில் நீர் வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியே நீர் அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்திரிக்கப்பட்ட கிணறாகவும் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் நீர் வேலி அடைத்து பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய செய்து வருகிற தொழில்கள், வியாபாரங்கள், அவருடைய குடும்ப சரீர சுகங்கள், சமாதானங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஆண்டவரே, அவர்களுக்கு உண்டான எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பாதுகாப்புக்குள் இருப்பதாக என்று சொல்லி உம்முடைய பாதுகாப்புக்குள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படியே நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளும். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் ஓடுங்கள், அவர் உங்களை மறைத்து கொள்வார். ஆமென்.